ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தைராய்டு பிரச்சனையை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். அதாவது இரண்டு வகையாக இந்த தைராய்டு பிரச்சனையை வந்து பொதுவாக வகைப்படுத்த முடியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஹைப்பர் தைராய்டிசம், இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஹைப்போ தைராய்டிசம். அதாவது அளவுக்கு அதிகமாக இந்த தைராக்சின் ஹோமோன் சுரக்கும் அப்படின்னு சொன்னால் அதை நாம் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதனை தவிர அளவுக்கும் குறைவாக தைராக்சினோமோன் சுரப்பவர்களுக்கு வந்து ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதற்கு முன்னைய வீடியோவில் வந்து இந்த ஹைப்போ தைராய்டிசம் உள்ளவர்கள் எந்தெந்த மாதிரியான உணவுகளை வந்து உள்ளடக்க வேண்டும், உள்ளடக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்துருந்தோம். இன்றைக்கான வீடியோவில் வந்து இந்த ஹைப்போ தைராய்டிசம் உள்ளவர்கள் வந்து எந்த மாதிரியான உணவு முறைகளை வந்து கையாள வேண்டும், அதாவது எந்த உணவுகளை அதிகம் உள்ளடக்க வேண்டும், எந்த உணவுகளை வந்து தவிர்க்க வேண்டும், இந்த மாதிரியான விஷயங்களை தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கும் தைராய்டின் பிரச்சனை இருக்குமாக இருந்தால், அல்லது உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களோ அல்லது ஏனையவர்களுக்கு காணப்படமாக இருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக அவர்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோவை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்மளோட ஸ்டார் லேபரேட்டரி. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் உடனே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹைப்பர் தைராய்டிசம் உள்ளவர்கள் எந்த மாதிரியான உணவுகளை வந்து அதிகம் உள்ளடக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே இந்த தைராக்சின் ஹோமோன் சுரக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அயோடின் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஒருவேளை ஹைப்பர் தைராய்டிசம், அளவுக்கு அதிகமாக இந்த தைராக்சின் ஹோமோன் சுரக்கின்ற பிரச்சனை காணப்படுபவர்கள் அயோடின் சம்பந்தமான உணவுகளை வந்து அறவே தவிர்க்க வேண்டும். காரணம் வந்து இந்த தைராக்சின் ஹோமோன் பிரச்சனை உள்ளவர்கள் அயோடினை வந்து அதிகமாக மேலும் உள்ளடக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஹோமோன் சுரப்பல் வந்து மேலும் அதிகமாக்குமா. ஸோ அயோடின் சம்பந்தமான உணவுகளை வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டும். உதாரணமாக எந்த மாதிரியான உணவுகளை உள்ளடக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதலாவது வந்து அயோடின் சேர்க்கப்படாத உப்பு. பொதுவாக நாம் கடைகளில் வாங்குகிற உப்பை பொறுத்த வரைக்கும் அயோடின் சேர்க்கப்பட்ட உப்புக்களை தான் வந்து அதிகம் வாங்குவோம். இது வந்து ஆரோக்கியமான நபர்களுக்கு வந்து தைராய்டின் ஹோமோன் அளவாக சுரப்பதற்கு உதவி புரியும். ஆனால் ஹைப்பர் தைராய்டிசம் உள்ளவர்கள் இந்த மாதிரியான உப்புக்களை வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஸோ இவர்கள் வந்து அயோடின் சேர்க்கப்படாத உப்புக்களை தான் பயன்படுத்த வேண்டும். கண்டிப்பாக கூட மைண்டில் வச்சுக்கொள்ளுங்கள். பொதுவாக நீங்கள் வாங்குகின்ற கடைகளில் வந்து அயோடின் சேர்க்கப்பட்ட உப்பு தான் காணப்படும். இதனை வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டும். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் கஃபீன் ஏற்றப்படாத கொஃபி மற்றும் டீ. பொதுவாக கடைகளில் விற்கக்கூடிய அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் வந்து இந்த கஃபீன் ஏற்றப்பட்ட பொருட்களை தான் அதிகம் விற்பார்கள். ஸோ தைராக்சின், ஹைப்பர் தைராய்டிசம் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸை வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டும். உதாரணமாக வந்து சில வகையான பால் உற்பத்தி உணவுகள், ஜூஸ்களாக இருக்கட்டும், இவற்றில் வந்து இந்த கஃபீன் சேர்த்திருப்பார்கள். இவற்றை வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டும். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் முட்டையினுடைய வெள்ளைக்கரு, அதாவது மஞ்சள் கருவை நீங்கள் தவிர்க்க வேண்டும். வெள்ளைக்கருவை வந்து நீங்கள் தாராளமாக உட்கொண்டு வரலாம். நான்காவது ஃபுட் ஐட்டம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் இயற்கையான உடனடியாக பறிக்கப்பட்ட பழங்களை கூட நீங்கள் உட்கொண்டு வரலாம். இதனை தவிர மேலும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் உட்கொள்ளுகின்ற அந்த பாதாம், பிஸ்தா இந்த மாதிரியான உலர்ந்த நட்ஸ் வகைகளை வந்து உப்பு சேர்க்கப்படாததாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். காரணம், நீங்கள் உப்பு சேர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் அதில் அயோடின் கலந்ததாக அர்த்தம். ஸோ அயோடின் கலக்கப்படாத இந்த நட்ஸ்களை வந்து நீங்கள் உட்கொண்டு வரலாம். இதனை தவிர வீட்டில் தயாரிக்கப்பட்ட பான் அல்லது வெதுப்பகத்தில் தயாரிக்கப்படுகின்ற உப்பு சேர்க்கப்படாத உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதனை தவிர நீங்கள் பாப்கார்ன் சாப்பிடுபவர்களாக இருந்தால் நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகமாக அல்லது உப்பு சேர்க்கப்படாத பாப்கார்ன்ஸை வந்து நீங்கள் உட்கொள்ளலாம். மேலும் உருளைக்கிழங்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தேன், இதனை தவிர சிரப் வகைகளும் வந்து அதிகமாக உப்பு சேர்க்கப்படாத இந்த சிரப் வகைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதனை தவிர இரும்பு சத்து அதிகமாக உள்ள உணவுகளையும் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெட் மீட், இதனை தவிர சீட்ஸ் அதாவது தானிய வகைகள், மேலும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பச்சை இலை மரக்கறி வகைகளையும் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உலர்ந்த பீன்ஸ் அதாவது அவரையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உலர்ந்த அயோடின் சேர்க்கப்படாத பீன்ஸ் வகைகளையும் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.
இதற்கு அடுத்தபடியாக இந்த ஹைப்பர் தைராய்டிசம் பிரச்சனை உள்ளவர்கள் எந்தெந்த மாதிரியான உணவுகள் வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்றத பார்க்கலாம். முன்னாடி கூறியது போன்று அயடின் வந்து அதிகமாக உள்ள உணவுகளை வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டும். உதாரணமாக கடல் உணவுகளை எடுத்துக்கொள்ளுமாக இருந்தால் அதிகப்படியான அயடின் வந்து இயற்கையாகவே காணப்படும். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். உதாரணமாக மீன்களாக இருக்கட்டும், இதனை தவிர இறால், நண்டு, இந்த மாதிரியான கடல் உணவுகள், சிப்பி, இதனை தவிர வேறு கடலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மாமிச வகைகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இதனை தவிர அதிகப்படியான பால் உணவுகள், சீஸ் வகைகள், மேலும் முட்டையினுடைய மஞ்சள் கரு, இவற்றையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்கள். இதனை தவிர அயடின் சேர்க்கப்பட்ட உப்பினை வந்து நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். மேலும் சில வகையான உணவுகளை வந்து ஆர்டிஃபிஷியல் கலரிங்ஸ், அதாவது செயற்கை நிறமூட்டிய உணவுகளை வந்து நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். காரணம் வந்து இது வந்து உங்களுடைய தைராய்டின் சுரப்பினை வந்து பாதிக்கலாம். இதனை தவிர சோயா சம்பந்தமான உணவுகளை வந்து இவர்கள் தவிர்க்க வேண்டும் அப்படின்றதாக சொல்லப்படுகின்றது. இது வந்து கண்டிப்பாக உங்களுடைய மருத்துவரோடு நீங்கள் கலந்து ஆலோசித்த பின்னே இதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் தவிர்த்து கொள்ளுங்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாக சோயாவில் வந்து அயடின் காணப்படுவது கிடையாது. ஆனால் சில வகையான ட்ரீட்மெண்ட், சில வகையான அந்த வழங்கப்படுகின்ற மருத்துவ சிகிச்சைகளுக்கு இவ்வகையான உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள். ஸோ நீங்கள் ஒரு சிறந்த மருத்துவரனுடைய பரிந்துரையினோடு நீங்கள் இதனை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்த்த இந்த வீடியோவில் ஹைப்பர் தைராய்டிசம் பிரச்சனை உள்ளவர்கள் எந்த மாதிரியான உணவுகளை உள்ளடக்க வேண்டும், எந்த மாதிரியான உணவுகளை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்றத பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடப்பெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.